ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்ளே பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா உருட்டு உலகம் கேம்ளே தாங்க. ஸோ உருட்டு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டு பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய பில்டுனா சொல்ல முடியாது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் அமாங்கஸ் தெரியுமல்லவா? ஸோ அந்த அமாங்கஸ் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ மைன் கிராஃப்ட்ல அமாங்கஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அமாங்கஸ் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா கட்டி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமாங்கஸ் மினி கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். அது எப்படி இருக்குது, எந்தளவுக்கு ஃபன்னா போகுது அப்படிங்கிற இன்னைக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக வேற லெவல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் எஸ்எம்பிக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். அதனால் என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி எக்கச்சக்கமான செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னா போன வீட்டில் வந்து அமியூஸ்மெண்ட் பார்க் பார்த்தீங்கன்னா கட்டணம் அல்லவா? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ அந்த செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் க்ளியர் பண்ணணும். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, மூணு டைமண்ட் இருக்குது. யார் வச்சிருப்பான்னு தெரியல. ஸோ இது வந்து வேறு போர்டு. ஆனால் அந்த மூணு டைமண்ட் யார் வச்சிருப்பான்னு தெரியல கை சீரியஸாகவே. ஸோ யாருக்காவது உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் யார் வீடியோ போட மாதிரி தெரியல, எதுக்காக வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இருக்கட்டும், நம்ம ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா யார்டே கேட்டுக்கல, ஓகேங்களா? ஓகேங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா எது புதுசாக சேஞ்ச் ஆகலன்னு கேட்குறேன். நம்ம ஜாக்ஸ்பரோ இப்படி இருக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நேம் டேக் வைக்கும்போது பார்த்தது பேரை, அதுக்கப்புறம் பேரே பார்க்கலைங்க. ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் புதுசாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நடக்கலை நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது வெளியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ப்ரோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டார். எங்கெங்கே டால்ஃபினை காணும்? ஓமே கார்ட், ஓமேகா சுகைஸ், டால்ஃபினை காணுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாரு. ஆஹா, டீஸ் பண்ணிடுச்சு போலயே, நேம் டேக் போட்டாருன்னு வேறு தெரியல. பட் ஆனால் டால்ஃபின் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டார் எனக்கு தெரியும், நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். ஆனால் இப்போ காணுங்க. ஸோ டீஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சார் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டார், பட் இப்போதைக்கு இப்படி ஆகிப்போச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு போய் நம்மளோட ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் எடுத்துருவோம், ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து, இப்போதைக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட், ஓகே பரவாயில்ல, ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னா ஒரு மூணு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா விற்றுக்கு, ஓகேங்களா? இதோட ரேட்டில் அதிகப்படுத்தலாம் இருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எலக்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா ராக்கெட் ஷாப்லாம் வந்துருச்சு எஸ்எம்பியில். அந்த ராக்கெட் ஷாப் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தான் பண்ணியிருக்க, ஓகேங்களா? அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே சுத்தமாக இல்லை. ஓ மை காட், என்னங்க இது? நம்மளோட ரைடு ஃபார்ம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்று கூட விற்கல போல. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் ஆள் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது விற்றுருக்கான்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இது ரொம்ப நாளாச்சு யூஸ் ஆகி, ஸோ விற்றுக்க வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, மூணு டைமண்ட் இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் தான், மூணு பேர் வந்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சரி ஓகே, இப்போயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க போய் என்சான்மெண்ட் புக்கெலாம். ஸோ நம்மளும் இன்னும் கொஞ்ச நாள் என்சான்மெண்ட் புக்கெலாம் வாங்கி ஒரு நம்மளோட ஓபி ஐட்டம் பற்றி நான் மாற்ற வேண்டியது இருக்குது. அதை நான் கூடி சீக்கிரம் பண்ணுறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம எஸ்எம்பியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பண்ண ஆரம்பிக்கல, ஓகேங்களா? ஏன்னா காங்கிரீட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, அப்புறம் எம்பரால்லாம் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சுனாங்க. ஸோ அதை ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபன் கேம்க்காக வந்து வந்திருக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி போய் அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்காகாது. ஓகேங்க, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைமண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பட் ரொம்பவே கம்மியாக இருக்கிற நம்ம டைமண்ட்டு. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிறோம், பார்ப்போங்க. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து நம்ம கட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் முடிவு பண்ண, நம்மளுக்கு இந்த காங்கிரீட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் காங்கிரீட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அமாங்கஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகே? ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கலர் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இது வந்து 10மா என்னங்கிற எனக்கு வந்து தெரியல, 10லாம் கூட மறுபடியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கலர் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட், ஓகேங்களா? இது 4 கலர் தான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் அவுட் புட் எப்படி இருந்துச்சு நம்ம வந்து கூடி சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் தம்பி ஷாப்பில் ஓரளவுக்கு விற்றுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து வீடியோவில் பார்த்த ஜார்ஜ் ப்ரோவில் ஆர்மர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தார். அந்த பையன் இன்னுமே டைமண்ட் எடுக்காமல் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 20 டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவன் வந்து எடுக்க சொல்லலாம், இப்போ நம்மளுக்கு கூட அவன் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறக்காக வந்துட்டு இருக்கிறான், அவன் எடுத்துக்க சொல்ல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஒரு ஷாப், ஓகேவா? ஸோ அதாவது கார்டியன் ஷாப் இருக்குல்ல, இதுலேயும் ஏதாவது சேல்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஜார்ஜ் ப்ரோ வாங்கினார், வேறு ஏதாவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகேவா, இப்போதைக்கு மேலே போய் எறிப்பி பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர். பட் யார் இங்கே வந்து வைக்கிறதுல நினைக்கிறேன், இது பின்னாடி இருக்கா? அதனால் யார் கவனிச்சிக்கிறதுல போல. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்லேயே தான் இருக்கும் நினைக்கிறேன், வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு வாங்கின மாதிரி தெரியல. ஸோ ஒன்லி ஜார்ஜ் ப்ரோ மட்டும் வாங்கியிருக்காரு போல, ஒரே ஒரு டைமண்ட் மட்டும் தான் இருக்குது. என்னங்க இன்வென்ட் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, இப்படி இருக்குது? சரி விடுங்க, பரவாயில்ல, அந்த ஒரு டைமண்ட் இங்கே இருக்கட்டும், நம்ம வந்து அப்புறமா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா இன்வென்ட்ரி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, மறுபடியும் காலி பண்ணுறதுக்கு முறையாக இருக்குதுங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வேகமாக போய் பில் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்ம கொண்டு வந்த காங்கிரீட் பவுடர் எல்லாத்தையும் காங்கிரீட்டாக பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ என் தம்பி கொஞ்சம் மாற்ற சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாற்ற ஆரம்பிக்கல, ஓகேங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிக்க முடியும். ஸோ இதெல்லாம் மாற்றி முடிச்சு அதுக்காக நம்ம பில் பண்ண போகலாம். ஸோ இப்போதைக்கு 2 கலர் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ நான் 2 கலர் பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்படி ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு வேலையை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிக்க முடியும். அப்போ தான் சீக்கிரம் போய் அந்த அமாங்கஸ் பார்த்தீங்கன்னா பில் பண்ணி ஆரம்பிச்சு விரித்து காமிக்கல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆகிப்போச்சு. ஸோ என்ன சம்பவம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ என் தம்பியோட சாப்பில் பார்த்தீங்கன்னா சசி ப்ரோ, அதாவது ஜார்ஜ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு சவால் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டார், ஓகேங்களா? அதை என் தம்பி எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாடி, மண்டையா இது வந்து ஜார்ஜ் ப்ரோடரா அப்படின்னு, அப்படியா அப்படியாண்ணா? ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம போய் ஜார்ஜ் ப்ரோட மறுபடியும் அவரோட சவலை பற்றி கொடுத்துடல, ஓகேங்களா? அவர் வந்து ஆர்மர் பை பண்ண வந்தார், அப்போ தெரியாமல் அவரோட சவலை பார்த்தீங்கன்னா கடையிலே விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடலாம். என்னது இது, ஏங்க என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க, இங்கே வந்து மைண்ட் பண்ணிக்கிறாங்களே. ஸோ சார், சரி ஓகே, இப்போதைக்கு இந்த சைன் போர்டு எடுத்து இங்கே மைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக எழுதிட்டு போயிடல, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சொன்னேன் மைண்ட் பண்ண வேணான்னு, பட் ஆல்ரெடி மறுபடியும் மைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வீட்டு பக்கத்திலே இருக்கா, ஸோ அசிங்கமாக தெரியும். அதுக்கு
அதுக்காக தான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஆல்ரெடி க்ளீனாக இருக்குல்ல, அதே நல்லாயிருக்கும். ஓகே, டோன்ட் மைண்ட் த சாண்ட் சாண்டன் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் மைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு போர்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜார்ஜ் ப்ரோ வீட்டில் போய் அந்த சவல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ப்ரோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஐஸ், ஏன்னா அவர் வந்து பார்க்க மாட்டார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவரோட சாப்பிட் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் கவுண்டர் வச்சிருந்தார். அதில் ரெண்டு டைமண்ட் வேறு இருக்குது, அதே ஒன்று எடுக்காமல் இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ இந்த மாதிரி உங்களோட சவல் பார்த்தீங்கன்னா ஜினேஷ் ப்ரோ கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா செஸ்க்குள்ள வச்சிருக்காரு. ஸோ வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது, மறக்காமல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பில் பண்ண போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பியில் வந்து புதுசாக வந்த மாதிரி இல்லை. ஸோ ஆமாம், உங்களுக்கு போய் நம்மளுக்கு வந்து ராக்கெட்ஸாக பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த ராக்கெட்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம நானும் அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி மீன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டு பண்ணியிருக்கோம், அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ குடிசீக்கிரம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணி முடிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மகிட்டருந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அவர்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா கன் பவர் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஷாப், ஓகே, அதாவது இந்த ராக்கெட் ஷாப் பார்த்தீங்கன்னா வச்சு ராக்கெட் பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி வந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் ஐடியா பண்ணல. ஸோ அமௌண்ட் பிரிக்கிறதெல்லாம் அதை ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா. ஸோ மாடலு ஸோ சீரியஸாக ஓபி லெவலில் இருக்குது. அந்த டைமண்ட் ஹெல்மெட் தாங்க. ஸோ அச்சஸில் அதே மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து ரெண்டு ராக்கெட்டு. ஸோ வெளியே பார்க்குறது இவ்வளோ பெருசாக இருக்கும், பட் உள்ள சின்னதாக. ஓகேங்களா? ஸோ உள்ள போய் நம்மளுக்கு வந்து ராக்கெட் மட்டும் தான் வாங்க போகிறோம். ஸோ வெளியே கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் போதும். ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 26 ராக்கெட் பார்த்தீங்கன்னா அவரே மேக் பண்ணி வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஸோ இன்னுமே ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ராக்கெட் வந்து ஒரு எஸ்எம்பிக்கு வந்து ரொம்பவே முக்கியமான பொருள். ஸோ எது இல்லைனாலும் பரவாயில்ல, ராக்கெட் மெயினாக இருக்கணும். ஸோ அதனால கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிடலாம். ஓகேங்களா? கைஸ் 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 இங்கே பாருங்கள், என் தம்பி பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போயிட்டு பிரேக் பண்ணி வந்துட்டுருக்கிறான். ஸோ கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டுல. ஓகேங்களா? அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்துருவான் நினைக்கிறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜதந்திரம். ஸோ வந்து பார்க்காம இருக்கணும். ஸோ பார்க்கலேருந்து நினைக்கிறேன் இருங்க, கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண அப்படியே வாங்க, குடுன்னு ஓடி ஓடி போயிட வேண்டியதா. ஓகே, என்ன பண்ணி ஆடாடா பையன் பார்த்துட்டாங்க. ஓ மை காட், ஸோ கைஸ் கீழே மைண்ட் பண்ணி விழுந்துருவான்னு பார்த்தா, பட் பார்த்துட்டான் அந்த பையன் தண்ணி ஊற்றி எஸ்கேப் ஆகிட்டாச்சு. ஓகே பரவாயில்ல, விடுங்க, நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் அப்புறமா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து மறுபடியும் என்னோட இந்த பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டை மாற்ற ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட்டை மாற்றி முடிச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா போயிருக்கான், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து பார்க்கறக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போதைக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுவோம். ஓகேங்களா? ஸோ டெத் ஆகிற வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன், அவனோட ஆர்மரே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடும். ஸோ இருங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மைண்ட் பண்ணாலே போதும். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே அடி விடுவோம். இப்போ நம்ம இங்கே போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை பார்க்கறக்கான வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து மைண்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கான். பார்த்துட்டானா என்னங்கிறது? ஓகே ஓகே மைண்ட் பண்ணி தான் வந்துட்டுருக்கான். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுகிறானா அப்படி இல்லையே அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் மாற்றிட்டு இன்னும் ஒரு ரெண்டு கலர் என்னமோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. அதிக கூடி சீக்கிரம் மாற்றிடல. ஓகேங்களா? ஸோ கைஸ் வந்துட்டு கீழே விழுக போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்க போது அவன் ஒன்றும் கண்டுபிடிக்கலைங்க. ஸோ நான் ஓகே ஃபைனலி விழுதுட்டான் விழுதுட்டான் அங்கே பாருங்க நான் பார்க்குறது. ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த பயபலையை பார்த்தீங்கன்னா விழுகு வச்சிட்டேன். ஸோ ஓபி லெவல் தான். ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் வந்து கடைசி இந்த கொஞ்சம் ரெண்டு ஸ்டாக் தான் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா பவுடரில் காங்கிரீட்டாக மாற்றி முடிச்சுட்டு வர. ஓகேங்களா? எங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டான்னு நினைக்கிறேங்க. அந்த பையன் பார்க்குற மாதிரி தான் எனக்கு கீழே பண்ணிகிட்டு இருக்கானே, இதுலையே பண்ணிட்டு இருக்கானே, என்ன பார்த்துட்டு இருக்கானா? ஸோ கீழே மைண்ட் பண்ணி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் மேலே போன நேரம் பார்த்தீங்கன்னா அவன் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ பார்ப்போம், இருங்க இருங்க, நம்மளை வந்து பார்க்குறான். ஓ வெயிட் பண்ணி பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்குறேன், தெரியுதா உங்களுக்கு? ரைட் சைடில் அந்த பையவில் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மைண்ட் பண்ணாமல் இங்கே பாருங்க, தெரியுதா? டே ஃப்ராடு, நான் உனக்கு மேலே பெரிய ஃப்ராடுடா. கீழே பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம எப்படியாவது கீழே விழுகாமல் போகலாம், பட் விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது, தெரியுதா உங்களுக்கு? அதை கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது பிளாக், அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பயபில் மைண்ட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. ஏடா ஏன்டா ஏன் டெக்னிக் எனக்கே வாடா. சரி ஓகே இரு, நம்ம வந்து விழுக ஆசைப்பட்டான். ஸோ விழுந்துட வேண்டியதான், இத்தனை இருக்கு, அவ்வளோதானே, இவ்வளோதான் சின்னடி இருக்காடா, இவ்வளோ ஆசைப்பட்டா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து எல்லா காங்கிரீட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தம்பி மட்டும் பண்ணி முடிச்சுட்டு. ஓகேங்களா? என்னையாடா பழி வாங்குற, இந்த ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறா. ஓகே ஓகே ஓகே, இப்போ என்னாச்சு? ஓகே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உருவி விட்டுவிட்டேன். எங்கடா ஐயோ போச்சு, ஏங்க கொண்டுட்டேங்க என் தம்பி. ஆகா ஏங்க, அவன் நேரம் நின்றுருப்பான்னு பார்த்தா அந்த பயபலை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க. ஸோ சாரிடா, நான் உன்னை வேணும்னு தள்ளி எல்லாம் விடலடா. ஸோ சும்மா பண்ண, அது என்னடா செத்து போயிட்டா, என்னங்க இப்படி ஆகிப்போச்சு? சரி ஓகே, ஹெல்ப் பண்ணுவான், இல்லை ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில் பண்ணுற ப்ளேஸ் போய்ட்டு உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். இங்கே இதுக்கப்புறம் செம்ம ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் பண்ணி வச்சிருக்கப்பல வாய்ப்பில். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணி முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் காங்கிரீட் மேக் பண்ணுற, அதாவது அந்த அமங்கஸ் பில் ஸ்டாச்சு மேக் பண்ணுற ப்ளேஸ் போய்ட்டு உங்களுக்கு வந்து காட்டுற. ஓகேங்களா? ஒன்றே ஒன்று மட்டும் மறந்தே போயிட்டேன். ஸோ என்னென்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடல. ஓகேங்களா? கிளாஸ்க்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ எடுத்து ரோட் நம்ம வந்து வாங்கினதே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கிளாஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஓகேங்களா? இது ரெண்டு வச்சு தான் நான் வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறேன். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு 3D எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பா அது வந்து PC அந்த மாதிரி இருக்கும், பட் நம்ம கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக தெரியுமா, அதனால் அந்த எந்த மாதிரி லுக் இருக்கு போதும் தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டாக் கிளாஸ் நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் மேக் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டாச்சு மேக் பண்ணுற ப்ளேஸ்க்கு போயிட்டு அப்புறம் கண்டிப்பாக. ஓகேங்களா?
ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ எங்கே மேக் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்துலேயே நான் வந்து மேக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பக்கத்தில் நார்மலாகவே கொஞ்சம் பிளெயினான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கொஞ்சம் தான் மேடும் பள்ளமாக இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லாமே தெரிஞ்சு பக்காவான பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்து போதிலே பண்ணலாம், ரொம்ப பக்கம் இல்லை, அது கொஞ்சம் பக்கம் தான் ஓகேங்களா. அதனால் எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், ஃபியூச்சரில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மேடு எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இங்கே இருக்கிற பள்ளத்தை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டோ அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளெயின் பேஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு என் தம்பி நானும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண போகிறோம். ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான் வந்துட்டானா ஓகே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டான் வேலையை. ஓகே, இதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கிறேன். இது என்ன தொட்டாலே பார்த்தீங்கன்னா உடையுது, ரொம்ப ஃபார்ச்சுனில் இருக்கா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபார்ச்சுனுங்கிற பாருங்க, அது எஃபிஷியன்சி ஃபெயில் இருக்கா, அதை தொட்டாலே பார்த்தீங்கன்னா சரியான சரு சருன்னு உடச்சுடுது, வேற லெவலில். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் இந்த லேண்டை மட்டும் நான் வந்து கிளியர் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லேண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறோம். ஸோ இந்தளவே எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். நாலாம் அங்கே ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாச்சு கட்டுற டைம் லாப்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த டைம் லாப்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் மினி கேம் பற்றி பேசலாம். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாலு ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா பில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா டைம் லப்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். ஸோ டைம் லப்ஸ் எப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாலு ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா பில் பண்ணிக்கிறோம். ஸோ ஆரஞ்சு கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி பேக் மேக் பண்ணது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ மற்றபடி ஃப்ரெண்ட்ல மட்டும் உங்களாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் ஓகேவா, அதாவது ரிப்போர்ட் பண்ற பிளேஸ் இருக்குல்ல, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுக்கப்புறம் மினி கேம் பிளே பண்ணுற கலாதி கூட்டிட்டு வந்தால் போதும். ஸோ சின்ன கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன், அது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பென்சர் வச்சு அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அவங்க க்ரீவ் மெட்டா இல்லை இம்போஸ்டான் சொல்லி நான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு பொறுத்து நீங்கள் வந்து பாருங்க, எல்லா கூடயும் பிளே பண்ணும்போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க போயிட்டு. ஓகே, இப்போ நான் மிஷின்ஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளவர் ஷாப் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிஷின் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மூணு மிஷின் இருக்குது. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான், இதே மிஷின் தான் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வச்சிருக்கிறேன். அது எங்கெங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, ரெட் ஸ்டோன் வச்சு ஒரு மெக்கானிசம் ஓகேங்களா. எப்படின்னா இந்த மாதிரி ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். ஸோ அவங்க இந்த ரெட் ஸ்டோன்லேருந்து அவங்களோட கலர் ஓகே, இப்போ ரெட் கலர் க்ரீம் இருக்காங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் தான் அவங்க வந்து மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த மாதிரி ராக்கெட் பார்த்தீங்கன்னா பறந்துருச்சு அப்படின்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ ஃபைனலி இவங்க இந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த மிஷின் போனோம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இம்போஸ்டர் இருப்பாங்க, நடுவில் அந்த இம்போஸ்டர் பார்த்தீங்கன்னா க்ரீமெண்ட்ஸை கொண்டுட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு இம்போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரீமெண்ட்டை கொண்டுட்டான் அப்படின்னா, ஸோ அந்த இம்போஸ்டர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. அப்படி இம்போஸ்டர் தப்பிச்சு ரெண்டு க்ரீமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது மிஷினில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க ஓகேவா. இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட மேரேஜ் காலையில் வச்சிருக்கிறேன், இதே சேம் கான்செப்ட் தான் அந்த பட்டாஸ் வெடிக்கும் ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு ராக்கெட் ஷாப் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வச்சிருக்கிறேன். ஸோ டோட்டலாக மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மூணு மிஷின்ஸையும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா க்ரீமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் புரிஞ்சிருக்கும், அப்புறம் அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிய வச்சிருப்பேன் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து மறுபடியும் ரூல் சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அமாங்கஸ் காஸ்ட்யூம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ யார் இம்போஸ்டர் ஆக போகிறாங்க, யார் க்ரீமெண்ட்ஸ் ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பாப்போ ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா செம ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருக்க போது வேற லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்க போது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா போக போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வாய்ஸ் கலர் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாத்தோட வியூவும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வரும். ஸோ யாரோட வியூவில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்கன்னா போகிற ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் வாங்க அப்படியே போகலாம். வந்து அமோங் அஸ் கேம் இங்கே நடக்க போகுது. வேற லெவலு எல்லாரும் ஸ்வாட் வாங்கிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வாட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க.
கொடுத்துட்டேன் எல்லாரும். இப்போதைக்கு ரூல் சொல்றேன் ப்ரோ. ப்ரோ இப்போதைக்கு நீங்க நாலு பேர் இருக்கீங்களா? எஸ் ப்ரோ. ஆமா. இது நாலு கலர்ல ஏதோ ஒரு கலர் ஆளுக்கணும்னு சூஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. சூஸ் பண்ணிட்டு அந்த பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும் ப்ரோ. ஓகே. எல்லாத்துக்குமே சேம். இப்போ இப்போ அழுத்தாதீங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சேம் மிஷின் தான் இருக்கும். ஒரே பிளேஸ்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அந்த மிஷினை நீங்க வந்து மூணாவதா முடிக்கலாம், மூணாவது மிஷினை வந்து ஃபர்ஸ்டா முடிக்கலாம். உங்க விருப்பம் தான். அந்த மிஷினை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணா போதும். அங்க போய் வந்து ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டாசு அடிக்கும். ஓகேவா? அந்த பிளேஸ்க்கு போனேன். இப்போ வந்து கிரீம் மட்டும் இருப்பீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இம்போஸ்டர் இருப்பீங்க. ஓகேவா? சோ இம்போஸ்டர் வந்து யாருமே எதுவும் சொல்லிக் கூடாது. நீங்க கிரீம் மட்டும் சொல்லக்கூடாது, இம்போஸ்டர் சொல்லக்கூடாது. நான் தான் அது பொம்முக்குள்ள போலாமா போட்டிருக்குமா? ஆமா போட்டுருக்கோம். ஒருத்தருக்கு மட்டும் இம்போஸ்டர் போட்டுருக்கோம், இதெல்லாத்தையும் கிரீம் மட்டும் இருக்கும். ஓகேவா? அந்த பொம்முக்குள்ள போலாமா? அதுக்குள்ள அப்புறமா போலாம் இப்போதைக்கு இருங்க. இங்கேயே மிஷின் அப்ப எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே மிஷின் தான் ப்ரோ, சேம் மிஷின் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, அதான் யார்ட்டுமே யாரும் சொல்லாது. கிரீம் மட்டுங்கிறது நீங்க சொல்லக்கூடாது. ஒன்லி பாத்தீங்கன்னா இம்போஸ்டர் மட்டும் தான் ஸ்வாட் யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த மிஷின் முடிக்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லா மிஷினும் நீங்க முடிச்சுட்டு வந்துட்டீங்க
இம்போஸ்ட் கண்டுபிடிச்சிரலாம். நம்ம கில் பண்ணும்போது இருக்கு ப்ரோ. இப்போ வந்து இப்போ மூணு பேர் போறீங்க, அதுல ஒருத்தர் கில் பண்ணத பார்த்து ரெண்டு பேர் ஓடி வந்து இந்த பசார் அழுத்தி இது பசார் மேல நின்னு யார் இம்போஸ்ட் அப்படிங்க அப்படினா கரெக்ட் தானா யோகியம் ப்ரோ? இப்ப நான் ஒருத்தவங்களை கில் பண்ண அப்படின்னா அவங்க நான் கில் பண்ணேன்னு அவங்க பேரு வந்துட்டு இங்க சாட்ல வந்துரும்ல. அதுதான் ப்ரோ, அது நீங்க அங்க வச்சு சொல்ல முடியாது. நீங்க குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த பட்டன் மேல இருந்து சொல்லணும் அங்க இருந்து. புரிஞ்சு ப்ரோ, புரிஞ்சு. என்ன சேர் எனக்கு கிரீன். ஏ ஓகே ரெட் ரெட். நான் தான் இம்போஸ்டர். ரெட்ல நின்னுட்ட. சரி நான் வந்து ஆரஞ்சு. எனக்கு எல்லோ. கிளிக் பண்ணிட்டு ஓகே ப்ரோ. யார் இம்போஸ்டர் யார் கிரீம் மட்டும் எதுமே சொல்லிக்காதீங்க. நீங்க எது வேணாலும் இருக்கலாம் ஓகேவா? நான் இம்போஸ்டரா? ஓகே. ஆ வீடியோ எடுத்துக்கோங்க. யாரை கில் பண்றீங்க அப்படி வீடியோ எடுத்து எனக்கு அப்புறமா கிளிப் பண்ணி விடுங்க. நான் தான் இம்போஸ்டர் ஆகணும். ஓகே ப்ரோ எடுத்துக்கோங்க. பட்டன் அமுத்தி எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும். ப்ரோ டெய்லி வரும் பாருங்க. உங்களோட மிஷின்ஸ்லாம் இருக்குது, அந்த மிஷின்லாம் அங்கே போய் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இம்போஸ்டாக இருக்கிறவங்க கில் பண்ண தயாராக இருங்க. அதே சேம் மிஷின் தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே போக ஆரம்பிங்க. இருங்க நான் பட்டாசு அடிக்கிறேன், அதுக்கப்புறம் போங்க. வாங்க போகலாம். த்ரீ டூ ஒன் போங்க 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 போகலாம். வாங்க வேகமாக வாங்க வேகமாக. சீக்கிரம் சீக்கிரம் மிஷினை முடிக்க பார்க்கலாம். வாங்க வாங்க. நைட்டு மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. சீக்கிரம் என்ன எல்லாம் பொறுமையா வந்துகிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல போங்க போங்க, இப்படியே போய்க்கலாம். அவங்கவுங்க யார வேணாலும் விருப்ப விட்டு போலாம். இங்க வேணாலும் போய்க்கலாம். சீனா இப்படியே முடிச்சுக்கலாம். சரி வாங்க வாங்க போமா. முடியாங்க முடியாங்க முடியாங்க. எத்து ப்ரோ சேர்ந்து போங்க. வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறேன். சேர்ந்து போனா நீங்க போட்டுருவீங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல வராதீங்க. எடுத்து கேமர் தான் இம்போஸ்டர் நினைக்கிறேன். அதனால தான் அவர் கடைசியா வந்துகிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அடி ப்ரோ தான் பிராங்க் பண்றாரு நினைக்கிறேன். அவரு நம்மள போட்டு தள்ளிடுவாரு. யோ கேமிங் நீங்களும் நாங்களும் நாளும் வந்துட்டு வாங்க போவோம். எங்க ப்ரோ வாங்க, எங்கயோ போயிட்டேன். இவர் என்ன எங்கயோ போயிட்டு இருக்காரு யோ கேமிங்? நான் தான் இம்போஸ்டர். யோகி நீங்க எங்க ப்ரோ போனீங்க?
அவர்தாங்க இம்போஸ்டர் ப்ரோ. காணாம போயிட்டேன். சூப்பர். அப்படியே கொஞ்ச நாள் காணாம போயிருங்க, நாங்க மிஷன் எல்லாம் முடிச்சிட்டு வர கூப்பிடுறோம். காணாம போயிடுங்க வாங்க. இவரு என்ன சத்தி ப்ரோ, என்னையா தொட்டுட்டே இருக்கீங்க? என்ன அழிக்க முடியாது ப்ரோ, நானும் உங்க மிஷின் தானே ப்ரோ முடிக்க வரேன். என் மிஷினை முடிக்க வரீங்களா என்ன முடிக்க வரீங்களான்னு தெரியலையே. செம டைமிங். நான் அங்க போயிட்டு இருக்கேன் ப்ரோ, இங்க பாருங்க. நான் எங்க கரெக்டா இங்க ஏதோ பேனர் எல்லாம் வச்சிருக்கு. வாங்க வாங்க. யார் இம்போஸ்டர் யாருக்குமே தெரியல. ஐயோ சசி ப்ரோ விட்டுருங்க, தெரியாம ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ நீனு இப்படி பயப்படுற? யாம் ப்ரோ? ஐயோ ஏங்க, இவர் பின்னாடி கத்திய வச்சுன்னு ஓடி வராருங்க. சரி, இந்த கத்தியே நான் உள்ள வச்சுட்டேன் ப்ரோ, கத்தியே நான் உள்ள வச்சுட்டேன் ப்ரோ. கத்தியிட்டு வாழ்ல நான் இங்கே இல்ல, நான் போறேன் போங்க. யான் தான் பயப்படுறீங்களா? போங்க பாய். இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. எம்மா எம்மா எம்டியில வந்த மாதிரி இருக்கு. மப்டியில வந்த மாதிரி இருக்கு. எம்டி நடக்குது வேறித்தனமா. நான் இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நான் ஒலிம்பிக்ஸ் நடத்த நடத்திட்டு வந்துட்டேன். ஒலிம்பிக்ஸா? பிளான் போட்டு துரத்திட்டு இருக்காரு. ஒலிம்பிக் துரத்திட்டு வர்றாரு சசி ப்ரோ. பாத்துட்டேன் சசி ப்ரோ. ஐயோ இந்நேரம் பார்த்து நீச்சல் அடிக்க மாட்டானே, தவன் தவந்து போறானே. அட நீச்சல் அடுறா, ஸ்பிரிண்ட் கொடுங்க. ஐயோ ப்ரோ, ஹெட்செட் கை இருந்துச்சு. ஹெட்செட் கை இருந்துச்சு. ஹெட்செட் கை இருந்துச்சா? நல்லதா போச்சு. இந்த பக்கம் வலி கவுச்சு பண்ணிட்டு போவேன் நானு. என்னங்க என்னங்க இது, நானே உசுருக்கு போராடி என்ன வந்து யாரும் அடிக்கிறீங்க? கண்ணாடி உடச்சிட்டு உள்ள வெளியே குதிப்பாரு. வாய்ப்பே கிடையாது. முதல் நீங்க வரீங்க, அவர் தாங்க இம்போஸ்டர். நடுல வந்து குழப்பி விடுறேன், பட்டன் மேல உஞ்சாங்க செத்து போனாரு. பட்டன் நம்பிக்கிட்டாரு. ப்ரோ வந்துட்டீங்களா? செத்துட்டாரா? ஓயே ஃபைனலி பார்த்தினா கேம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வேறு நடுவில் சேர்ந்து ரெண்டு மூணு பேர் அடிச்சுட்டு இருந்தேங்க. ஸோ என்ன பண்ணுறது, நான் இம்போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சசி ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எட்டு ப்ரோ துரத்திட்டு மட்டுமே இருந்தார், அடிக்க முடியல ஓகேங்களா. இதுவே நான் பவு கொடுத்துருந்தா அப்படினா ஈஸியாகவே முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ அதை நான் க்ளியராக பண்ணியிருந்தா அப்படினா வேற இருந்திருக்கும். ஸோ அதனால தான் சரி என்ன பண்ணுறது. ஸோ எட்டு ப்ரோவையும் அப்புறம் ஸ்டீவ் ப்ரோவையும் மாற்றி நான் வந்து அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ நடுவில் எட்டு ப்ரோ ஒத்திக்கு நான் வேறு அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து பட்டன் எழுத்து விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது. சரி ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேம் பிளே எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக போற வைக்கீங்களா? ஏன்னா இந்த வீக் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஸ்எம்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியல வைக்கீங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடியோ போயிடுச்சு. ஸோ கொச்சுக்காதீங்க, அடுத்த வீக் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடியோ போற வைக்கீங்களா? ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ சொல்லவே சொன்னேன். சூப்பர் சந்திக்கலாம். பாய்.